உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, ஏன் எடுக்க மாட்டீங்க? நான் அது அப்புறம் எடுக்கறேன். நான் இப்ப ஒரு முக்கியமான வேலையில பிஸியா இருக்கேன். ஏதாவது புது பிசினஸ் ஐடியா இருக்கா என்ன? அண்ணா, யாரும் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. ஃபைனான்சிங் மார்க்கெட்ல ட்ரேடிங்காக கொஞ்சம் கடன் வாங்கிறேன். அதான் அவங்க எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடனா? அத பத்தி நீங்க என்கிட்ட எதுமே சொல்லலையே. இதெல்லாம் உனக்கு புரியாது. பெரிய லாபம் கிடைக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எனக்கு ஃபேவரா இருக்கிற ட்ரேடர்ஸா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அதை வச்சு கடனையும் அடைப்பேன், நம்ம வீட்டுக்கும் நிறைய பணம் கிடைக்கும். என்ன, அதுக்கு கொஞ்சம் டைம் தான் தேவை. ஆனா ஃபைனான்சிங் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்காம நஷ்டமாயிட்டா பணத்தை எப்படி திரும்ப கட்டுவீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, மார்க்கெட் இப்ப எனக்கு சாதகமா இருக்கு. மார்க்கெட்ல லாபம் மட்டும் இல்ல, நஷ்டத்தையும் கொண்டு வரும்பா. ட்ரேடிங்காக கடன் வாங்குறது புத்திசாலித்தனமான முடிவில்ல. ட்ரேடிங் செய்யறதுக்கு முன்னாடி நீ சரியான ரிசர்ச் பண்ணியா? நான் ரிசர்ச்ல மட்டும் நேரம் செலவழிச்சா நல்ல ட்ரேடிங் பண்றதுக்கான சான்சஸை இழந்துருவேன். அதனாலதான் நான் நிறைய சோசியல் மீடியா சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அவங்க எனக்கு ட்ரேடிங் சான்சஸை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. என்னது, மார்க்கெட் சரி ஆரம்பிச்சிருச்சு, இப்படி போனா எல்லாத்தையும் இழந்துருவேன். இந்த முறை நிறைய லாபம், வீட்டுக்கும் பணம் கிடைக்கும்னு நினைச்சேன். இப்போ நான் எப்படி என்னோட கடன் அடைப்பேன்? அட கடவுளே! சீக்கிரமா லாபம் சம்பாதிக்கணும்ன்ற பேராசை பெரும்பாலும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அன்ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் அந்த அனலிஸ்ட் கொடுக்கிற ட்ரேடிங் டிப்ஸும் நீங்க நம்பவே வேண்டாம். ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, புத்திசாலியா இருங்க, அப்புறம் முதலீடு பண்ணுங்க.